எருசலேம் வழியா ரெண்டு கழுதைங்க போயிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு கழுதை இன்னொரு கழுதையை பார்த்து என்ன சொல்லிச்சு தெரியுமா, நாத்திக்கு நான் இந்த வழியாக வந்தேன் ஏசுவை என் மேலே தூக்கிக்கிட்டு, அப்போ ஜனங்களெல்லாம் என்னையை பார்த்து என் முன்னாடி டான்ஸ் ஆடி பாடி அவங்க வஸ்திரத்தெல்லாம் நான் போகிறதுக்கு தரையில் விரித்து கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க என்னை அடையாளம் கூட கண்டு கொள்ளலைன்னு அந்த கழுதை சோகமாக இன்னொரு கழுதைகிட்ட சொல்லிச்சு. அப்போ அந்த இன்னொரு கழுதை சொல்லிச்சு, அதான் என் நண்பனே, ஜீசஸ் இல்லைனா நீ எதுவுமே இல்லை. அதே மாதிரி தாங்க நம்மளும் ஏசப்பா இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதனால நம்ம எங்கே போனாலும் அவரை நமக்குள்ளே சுமந்துக்கிட்டே போகணும். பாதி வழியில் நடுவில் அவரை இறக்கி விட்டுறக்கூடாது. அப்போ அவர் நம்மளுக்கு சொல்லி தருவார் எங்கே போகணும் எப்படி போகணும், நம்ம பாதைகளை ஸ்திரப்படுத்துவார். அப்போ நம்ம தேடுற பேர் பணம் பதவி ரெஸ்பெக்ட் எல்லாம் தானாக நம்மளை வந்து சேரும். அதனால எப்போவுமே அவரை நம்ம இருதயத்துக்குள்ளே சுமந்துக்கிட்டே போவோம்.